Hi guys, in our channel, Ambi Talks Weightloss Challange, nalabadiya vandu nama kondu vandirukkom. Innikku vandu day 11 paaka porom. So, neenga nariya per vandu net comment panninga day 1 vandu netla irundhu start panikinga appdinte. So, super and ungalaoda last evlo appdingiradha daily neenga update panninga appdina nalla irukkum. Netla nama weight vandu 77.05 vandu irundhom. In the morning, we have breakfast already. Na first day, we have ragi cool on the prepare panning there. So, that is one glass on the number already. First day on the sapto. So, me the conjoined that the ide glass, the love character 2 glass on the irin. So, other than the night to chine, and either on the onion chili the la veno prina add panicala. So, now on the plain already panicin there. So, either on the morning polis apte. And daily vandu workout pannalam abindra plan vandu enakku irukku abinala na vandu 15 minutes vandu netu vandu workout panna so workout pannite oru half an hour ku appuram vandu nama breakfast eduthukidu abina rombave nalladhu in morning vandu ipo inda 1 week ave nama vandu enna food eduthirukom abin paathina oru naal vandu karuppu gavani arisila senja andha kanji and inno naal vandu nama inda ragi so idu mattume da vandu alternative ah vandu eduthirukom so weight loss vandu konja nammalku boost up vandu irukku in romba naalave vandu near or 6 month ave enakku vandu weight loss vandu appadiye stop aayiruchu in na vandu enna vandu pudusa try pannalum seri thirumba andha 76 ku keela koreyada andalum kashtama irundhathu and ipa diwali ku munnadi varaiku nama 77.550 வரைக்கும் வந்து லாஸ் பண்ணோம் சோ அதுக்கு கீழ வந்து நானும் கிவ் அப் பண்ணிட்டேன் சோ திரும்ப இப்ப வந்து weight loss வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ இப்ப வந்து நம்ம 76 ஐ வந்து ரீச் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீக் சவாலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 kg நியர் வந்து நம்ம லாஸ் பண்ணலாம்னு தான் பிளான் இந்த வாரம் வந்து 1 கிலோ லாஸ் பண்ணோம் அப்படினாலே நமக்கு வந்து போதுமானதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரம் வந்து நம்ம உடம்ப வந்து வறுத்தி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படினாதான் வந்து நமக்கு வாரத்துல 2 ல இருந்து 3 கிலோ வரைக்கும் வந்து லாஸ் பண்ண முடியும் இந்த ஸ்டார்டிங்ல வந்துட்டு எல்லாருக்குமே weight loss வந்து நல்ல ஸ்பீடா வந்து லாஸ் ஆகும் பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அந்த லாஸ் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது சோ நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அந்த பார்டர்லயே தான் இருக்க மாதிரி இருக்கும் சோ பேலன்ஸா வந்து அந்த weight-ஐ வந்து மெயின்டெய்ன் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த அதுக்கு கீழ குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் சோ அந்த டைம் வந்துட்டு நம்ம ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் சோ நம்ம நார்மலா பண்ணிட்டு இருக்கோம் சோ இத வந்துட்டு நம்ம வேற மாதிரி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சேஞ்ச் இப்ப நீங்க மார்னிங் மட்டும் எக்சர்சைசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா ஈவினிங் வந்து பண்ணோம் அப்படினா இன்னும் ஸ்பீட் அப் ஆகும் இல்ல அப்படினா நம்ம ஃபுட்ல வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா அப்படினு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கணும் சோ நீங்க என்னலாம் சாப்பிட்டீங்க அப்படினு சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணி பாத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் சோ அதனால ஃபுட்லயே சேஞ்ச் பண்ணோம் அப்படினா லாஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஃபைன் அண்ட் நேத்து ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சுண்டல் இருக்குல சோ அத வந்துட்டு நான் கொஞ்சம் மசால் பொடிலாம் போட்டு காய் மாதிரி வந்து பிரப்பர் பண்ணேன் சோ சுண்டல் வந்து இன்னைக்கு நம்ம இதுவே போதுமானது தான் சோ ஒரு கொஞ்சம் ஒரு கப் எடுத்தாலே வந்து நமக்கு இன்னைக்கு தேவையான புரோட்டீன் வந்து கிடைச்சிரும் அப்படினால சோ டெய்லி புரோட்டீன் வந்து இன்டேக் எடுக்கணும் அப்படி சொல்லி நான் உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிருந்தேன் சோ எல்லாரும் வந்துட்டு அதுல வந்து கொஞ்சம் கான்ஷியஸா வந்து இருக்கலாம் இந்த சாம்பார் நேத்து ஃப்ரைடே அப்படினால சாம்பார் தான் வந்து பண்ணிருந்தேன் சோ நல்லா திக்கா வந்து சாம்பார் நேத்து வந்துட்டு எனக்கு ரைஸ் வரகரிசி எதுமே சாப்பிட பிடிக்கல அப்படினால மார்னிங் வந்து எல்லாருக்கும் பிரேக்பாஸ்ட்க்கு வந்துட்டு இந்த கோதுமை ரவை இருக்குல சோ அது போட்டுட்டு வந்து தோசை மாதிரி வந்து பிரப்பர் பண்ணேன் சோ நம்ம இட்லி மாவு அரிசி அந்த அரிசி மாவு இருக்குல சோ அது வந்து கொஞ்சம் பாதி இருந்தது சோ அதுல வந்துட்டு கொஞ்சம் நம்ம ரவை வந்து ஊற வச்சு ஆட் பண்ணி ஆனியன் chili அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சோ இதெல்லாம் தாளிச்சு ஆட் பண்ணி செஞ்சிருந்தேன் சோ அது வந்துட்டு ஓகே ஒரு தோசை மீதி இருந்தது ஓகே இதவே வந்துட்டு நம்ம இப்ப ஆஃப்டர்நூன் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இதுதான் வந்து சாப்பிட்டேன் சோ பிளேட் ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா சுண்டல் வச்சிட்டேன் அண்ட் சாம்பார் கொஞ்சம் இந்த தோசைக்கு தலவு சாம்பார் கொஞ்சம் ஆட் பண்ணி ஆஃப்டர்நூன் வந்துட்டு இதுதான் வந்து சாப்பிட்டேன் சோ நேத்து ஃப்ரைடே அப்படினால ஹேர் வாஷ்லாம் வந்து பண்ணிருந்தேன் சோ ஆஃப்டர்நூன் அந்த டைம் வந்துட்டு அது 3:00 போலவே வந்துட்டு நேத்து ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டாச்சு இதுவே வந்து எனக்கு நல்ல சுண்டல் சாப்பிட்டோம் அப்படினால எனக்கு ஒரு அளவு ஃபில்லிங்கா தான் இருந்த மாதிரி இருந்தது இன் ஃபுட் டயட் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல சாப்பாடு வந்து கம்மியா சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அதுக்கு அப்புறம் வந்து இப்ப டெய்லி டெய்லி நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட ஃபுட் அளவு வந்துட்டு இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும் சோ எக்ஸஸா நம்ம சாப்பிடணும்னு நினைச்சா கூட நம்மளால வந்து சாப்பிட முடியாது சோ அத வந்துட்டு நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை வந்து பிலீவ் பண்ணுவீங்க இந்த ஃபுட் கண்ட்ரோல் வந்துட்டு நம்ம வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும் சோ எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க
ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து அது வந்து ஆப்டாயிரும். ஸோ இந்த நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் ஃபுட் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம எப்போயாவது ஒரு ஃபங்க்ஷன் போவோம், ஸோ அங்கே போயிட்டு சரி இன்றைக்கி ஒரு நாள் சீட் பண்ணலாம், இன்றைக்கி நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினப்போம். பட் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மீறி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி அச்சுச்சோ நிறைய சாப்பிட்டோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து தெரியும். ஸோ நான் வந்து இப்போலாம் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஃபுட் வந்து அந்த நல்லா சாப்பிட்ணும், நல்லா கிரேவிங் இருக்கு, இது வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே எனக்கு வந்து இப்போ போயிடுச்சு. ஏன்னா அந்தளவு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஃபுட்டு டைமுக்கு வந்து என்ன சாப்பிட்ணுமோ, ஸோ எனக்கு பசிக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து பசி வந்து ரொம்ப சாப்பிடாமல் இருந்துட்டு அளவுக்கு அதிகமாக அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் டைமுக்கு வந்துட்டு அளவாக லிமிட்டாக வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர் இன் ஃபைன். அப்புறம் ஆஃப்டர்நூன் அப்புறம் தம்பி அடுத்து ஈவினிங் வந்துட்டாங்க. இன் டெய்லி வந்துட்டு ஈவினிங் நம்ம வாக்கிங் பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் தம்பி கூட வந்து கிரிக்கெட் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் நம்ம இருந்தோம் அப்படின்னாலே போதும் தான். ஸோ ஃபிட்னஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் பண்ணாதான் அப்படின்னு கிடையாது. நம்ம பாடியை வந்து எவ்வளோ ஆக்டிவாக வச்சுக்கிறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு பேசிக்காகவே அவங்களோட பாடி நல்ல ஃபிட்டாக இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இந்த ஸ்கூலிங் டைம்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பிளேயராக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கவே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல லீனாக பாடி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அப்போலாம் வந்து நான் யோசிப்பேன், சரி நம்மளும் பேசாமல் ஒரு பிளேயர் ஆகிருக்கலாமோ அப்படின்ட்டு. நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு எதுலேயுமே வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து இதில் சேரக்கூடாது, அதில் சேரக்கூடாது, படிப்பு தான் வந்துட்டு அதுக்கு தான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தம்பிகிட்ட வந்து நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ நீயாவது வந்துட்டு எல்லாமே விளாடணும், எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி விளாண்டுட்டு இருந்தேன். இந்த ஆக்சுவலி அவருக்கு வந்து கிரிக்கெட் வந்து தெரியாது, நீங்கள் கரெக்டாகவே பாலே போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், தம்பி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து வந்துடும், அடிக்க தெரியாமல் வந்துட்டு நான் வந்து தப்பு பண்ணுறேன், நான் கரெக்டாக பால் போடலேன்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது, நீ கரெக்டாக வந்து பால் எங்கே வருதோ பார்த்து அடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து விளாடுங்க, நான் நெக்ஸ்ட்டு நான் பேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி வந்து நாங்கள் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ நேற்று அந்த அதே டைமிங் தான். ஸோ அந்த 5 o'clock மேலே வந்துட்டு ஏதாச்சும் மாடிக்கு போயிட்டு நம்ம பண்ணிடுறோம். ஸோ வாக்கிங் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது விளாட்றது தான். ஸோ இனிமே வந்து எனக்குமே வந்து பிடிச்சிருந்து அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. பட்டு பால் ஓயாமல் கீழே கீழே விழுகும், அதை குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கணும், அது கொஞ்சம் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சரி ஓகே, நம்ம ஏதோ நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஏதோ நம்மளும் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்துட்டு நான் வந்து மார்னிங் நம்ம ஆல்ரெடி கர்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து கால்சியமுக்கான இது வந்து நம்ம எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ ஈவினிங் பால் எதுவும் எடுத்துக்கல. நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நைட்டு இந்த பப்பாயை வந்து கட் பண்ணதான். ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு பீஸ் சாப்பிட்டேன், இன்னொரு பீஸ் தம்பி வந்து சாப்பிட்டாரு, ஸ்கூலுக்கு வந்து அவருக்கு வச்சு விட்டேன். அதனால வந்துட்டு இன்னொரு பீஸ் வந்து மீதம் இருந்தது. சரி ஓகே, இதாவே இப்போது இன்றைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம டின்னராக சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து சாப்பிட்டேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நான் அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ டயட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கணும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்க மாட்டோம், இன்னும் வந்து காய் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து சாப்பிட மாட்டோம். ஸோ ரைஸ் வந்து நிறையா சாப்பிடுவோம், காய் வந்துட்டு சும்மா ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம நல்ல ப்ராப்பரான டயட்டில் இருக்கோம் அப்படின்றப்போ காய் வந்து நிறையா சாப்பிடணும், வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிடணும், இந்த பயிறு வகைகள் நிறையா சாப்பிடணும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம நிறையா வந்து எடுக்கணும் அப்படின்றப்போ அதுக்குன்னு கொஞ்சம் செலவு ஆக தான் செய்யும். பட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பப்பாளி பழம், கொய்யாப்பழம், அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஓரளவு ரேட்டு வந்து இப்போது ஆப்பிள் அது போமக்ரானட் இதெல்லாம் விட கொஞ்சம் ரேட் நம்மளுக்கு வந்து பாதி காசுக்கு தான் வந்து கிடைக்குது. இன்னும் இது மூணுமே வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சூப்பர். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு இன்னொரு பழம் சொல்ல மாட்டேன், வாட்டர்மெலன் இதெல்லாம் அந்த பைனாப்பிள் எல்லாமே தான். ஸோ ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு நினப்பேன். நம்மளுக்கு இங்கே அவைலபிலிட்டி வந்து இருக்க மாட்டேங்குது. ஸோ நீங்களாம் வந்துட்டு ஒரு சிலர் வந்து வில்லேஜில் இருப்பீங்க, ஒரு சிலர் டவுனில் இருப்பீங்க. ஸோ டவுனில் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, கீரைலாம் கிடைக்குது அப்படின்னா நல்லா வாங்கி வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எதுவும் கிடைக்க மாட்டேது. ஸோ இருக்கிறத வச்சு தான் வந்து நம்ம
டயட் பண்ணுறோம். ஸோ மந்த்லி வந்து திங்ஸ் வாங்கல தான் வந்துட்டு நம்ம எல்லாமே போய் வாங்குகிறோம். இல்லை அப்படின்னா வந்துட்டு எது இருக்கோ, ஸோ இந்த மந்த் எண்டு அப்படின்றப்போ எது கிடைக்குதோ எது இருக்குதோ, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நல்ல ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அண்டு சூப்பராக எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அண்ட் ஹோப் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து உங்களால் முடியும், ஏன்னா என்னாலே குறைக்க முடியுது அப்படின்னா உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுங்கள். ஃபைன். அண்ட் இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நான் வெயிட் செக் பண்ணேன். ஸோ வெயிட் வந்துட்டு என்னடா இது 100 கிராம் கூட காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு தடவை வந்து செக் பண்ணலாம், ஒருவேளை வெயிட் வந்து கூட எதுவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு திரும்ப செக் பண்ணேன். ஸோ திரும்ப சேம் வெயிட் தான் வந்து காட்டுச்சு. இந்த நான் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் தண்ணி தான் குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி லேட் ஆகிட்டு தான் வந்து வெயிட் செக் பண்ணேன். ஸோ அதனால் மேபி இந்த வெயிட் வந்து காட்டலாம். இந்த அதனால் நான் ஒன்றும் ஒரேலாம் பண்ணிக்கல. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சூப்பராக லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட லாஸ் நேற்று எவ்வளோ அண்ட் இன்றைக்கி எவ்வளோ அப்படிங்கிறத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க ஒரு லைக்கை கொடுத்துருங்க. டேக் கேர் அண்ட் பாய். நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம்.